ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அதுக்கு அதோட ஸ்மெல்லிங் சென்ஸ்னால தான் வந்து அது எல்லாத்தையுமே வந்து அது கண்டுபிடிக்கும் ஆமா இங்க பாருங்க இது எப்படி தொங்கிட்டு இருக்கு மேல வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இது ஒரு ஹாம்ஸ்டர் வீடியோ தான் ஆல்ரெடி நான் ஒரு ஹாம்ஸ்டர் வாங்கிட்டு வந்த வீடியோவும் அப்புறம் அதோட ஆக்டிவிட்டி வீடியோவும் போட்டிருப்பேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து இந்த கேஜ் செட்டப் நான் காட்டினேன் இந்த கேஜ் செட்டப் வந்து அது அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது நம்ம என்ன பண்ணணும்னா அடியடி நம்ம வந்து அந்த கேஜை வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்போ தான் ஹாம்ஸ்டர் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஸோ நான் அது வந்து ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் அதுக்கு தேவையானது என்ன அப்புறம் அது எப்படி நான் க்ளீன் பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து செட்டப் பண்ணும்போது மரத்தூள் போட்டிருந்தேன் மரத்தூள் போட்டுட்டு அந்த வீல் அப்புறம் அதுக்கு தேவையான பானை இதெல்லாம் வச்சுருந்தேன் அது ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னா அதோட வேஸ்டெல்லாம் கீழே விழுந்துடும் இங்கே பாருங்கள் கீழே சீட்ஸ் எல்லாமே அதில் போட்டு விட்ரும் வேஸ்ட் எல்லாமே இதில் வந்துடும் நான் இதில் வந்து மரத்தூள் போட்டிருந்தேன் ஸோ இதில் இருக்கிற மரத்தூளை நான் எடுத்து டஸ்ட்பினில் போட்டேன் இப்போ நான் வந்து மரத்தூளுக்கு பதிலாக சராய் மாதிரி மரத்தை சீவுன்னு அப்படியே பீஸ் பீஸாக வரும் அப்படியே ரொம்ப தின்னாக வரும் பார்த்தீங்கன்னா இங்கே இருப்பாருங்க இதுதான் அது மரக்கடையிலலாம் இருக்கும் மரத்தை வந்து இப்படி சீவுவாங்க சிப்ஸ் சிப்ஸாக இருக்கும் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதுக்கு ரொம்ப அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ நான் இது வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த டைமு நான் மரத்தூளுக்கு பதிலாக நான் இந்த தாட்டி இதை தான் நான் அந்த கேஜுக்கு போட போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் இருந்தால் மரத்தூள் எடுத்து நான் கீழே கொட்டிட்டு நான் அதை வந்து வாஷ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ இங்கே கீழே கலெக்டான வேஸ்டெல்லாம் இப்போ நான் எடுத்து டஸ்ட் கவரில் போட போகிறேன் இது வேணாம் தேவையில்லாதது இப்போ நம்ம வந்து இந்த கீழே இருக்க அந்த பிளேட்டில் வந்து இந்த டஸ்ட் கலெக்ட் ஆகிற பிளேட்டில் கொஞ்சம் நம்ம அந்த சராயை போட்டுக்கலாம் தட் மீன்ஸ் இந்த மரம் சீவெல்லாம் நம்ம அதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஏன்னா இந்த வேஸ்ட் வந்து டைரெக்டாக இதில் பிடிச்சிக்காமல் இருக்கும் ஸோ இதில் நம்ம தூவி விட்டுட்டோம்னா இதை நம்ம அப்படியே கீழே கொட்டிடலாம் ஸோ ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸின்னு வச்சுக்கோங்களேன் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம கேஜை வந்து ஒரு 15 டேஸ் ஒன்ஸாவது நம்ம க்ளீன் பண்ணுவோம் நான் 10 டேஸ் ஒன்ஸ் க்ளீன் பண்ணுவேன் ஏன்னா அதோட ஃபுட் வேஸ்டெல்லாம் கலெக்ட் ஆகும்போது அதுக்கே அது வந்து அன்கம்ஃபர்ட் ஆகிடும் அப்புறம் அவ்வளோதான் இதுக்குள்ளே வந்து இப்போ போட்டாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல இந்த பாக்ஸு இந்த பாக்ஸில் கொண்டு போகணும் போட்டுட்டு நம்ம அந்த பாட்டு வச்சிடலாம் ஏன்னா அது வந்து அதில் தான் போயிடுச்சு ஆமாடா இங்கே பாருங்க இது எப்படி தொங்கிட்டு இருக்கு பாருங்க மேலே ஏன்னா இப்போ நான் வந்து சொன்னேன்ல ஈவினிங் டைமில் தான் ஆக்டிவாக இருக்குன்னு சொன்னேன்ல இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 ஆச்சு நான் ஏன் வந்து இந்த டைமில் பண்ணேன்னா இது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் நான் வந்து வீடியோ பண்ணும்போதும் இது ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருக்கும் பாருங்க வீல் பண்ணுது இதே நான் மார்னிங் ஒரு 8 o'clock 9 o'clock நான் இப்போ இதை க்ளீன் பண்ணியிருந்தேன்னா அது என்ன பண்ணாலும் அது தூங்கிட்டே தான் இருக்கும் எடுத்து வெளியே விட்டாலும் அது பாட்டுக்கு கம்முன்னு அப்படியே பொலைட்டாக படுத்துக்கும் இது எந்த பிரச்சனையும் பண்ணாது எந்த ஆக்டிவிட்டியும் கூட பண்ணாது இப்போ இது ஆக்டிவாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து ஈவினிங் டைம் ஓகே இப்போ வந்து இந்த பானையை வச்சாச்சு உள்ள அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இதை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது இப்போ நம்ம வந்து கேஜ் வந்து க்ளீன் பண்ணியாச்சு நம்ம அந்த மரம் சராய் போட்டாச்சு எல்லாம் செட்டப் பண்ணியாச்சு அப்போ அது ரொம்ப ஆக்டிவாக இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்கான ஃபுட்டு பார்த்திங்கன்னா நான் இப்போ வரைக்கும் என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா கேரட் அப்புறம் கேபேஜ் சன்ஃப்ளவர் சீட்ஸு சஃபோலா சீட்ஸ் கொடுத்துருக்கேன் அப்புறம் ஆப்பிள் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்கேன் இன்றைக்கி வந்து நான் அதுக்கு ஆப்பிள் கொடுக்க போகிறேன் ஏன்னா வந்து நேற்று வந்து கேரட் கொடுத்தேன் பரணி கேரட்டும் கேபேஜும் கொடுத்துருக்கா பரணி ஸோ இன்றைக்கி நாங்கள் கேரட் கொடுப்போம் ஏன்னா டெய்லியும் அதுக்கு வந்துட்டு ஒரே ஃபுட்டு அதுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும் இப்போ நம்மளேவே வந்து ஒரே ஃபுட்டு சாப்பிட சொன்னால் நமக்கு பிடிக்காது இல்லை ஸோ அது மாதிரி டெய்லியும் அதுக்கு ஒரே ஃபுட்டாக சேம் ஃபுட்டாக கொடுத்துட்ருக்கக்கூடாது ஸோ நாங்கள் வந்து டெய்லியும் மாற்றி மாற்றி கொடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு நான் ஆப்பிளில் வந்து இது இங்கே வைக்கிறேன் இது எல்லா வேலையும் விட்டுட்டு வந்து இது ஆப்பிளில் சாப்பிட ஆரம்பிச்சிடும் பாருங்க பார்க்குது பாருங்க அவ்வளோதான் வந்துடுச்சு பாருங்க சாப்பாடு தான் முக்கியம் நமக்கு எனக்கு இப்போ அந்த கவுண்ட் தான் ஞாபகம் வருது சோறு முக்கியம் இல்லை அது மாதிரி ஆ ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு வீடியோ போஸ்ட் ஆ போஸ்ட் கொடுக்கு என் இனமடா நீ அப்படி நாங்களும் அப்படி தான் சோறு தான் ஃபர்ஸ்ட் முக்கியம் இல்லை பரணி ஓகே ஓகே அம்மா அதை பாங்க ஃபீச்சர் சப்ஜெக்ட்
ஏன் வந்து நிறைய பேர் வந்து ஹாம்ஸ்டர்ஸ் வந்து வீட்ல வைக்கிறது கிடையாது நம்ம ஊர்ல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வச்சிருக்கிறது இல்ல நான் ஏன் வச்சிருக்கேன்னா இது ரொம்ப கியூட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஏதாச்சும் ஒரு குறும்பு பண்ணிட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா அங்க தொங்கிட்டு இருக்கும் ஆமா இங்க தொங்கிட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா மேல இருந்து டம்முன்னு உழுகும் ஜம்ப் பண்ணி அது ரொம்ப கியூட்டா இருக்கும் அப்புறம் பகல் பூரா நமக்கும் வேலை இருக்கும் நம்ம பெருசாக அதை கவனிக்க மாட்டோம் நமக்கு வந்து லஷர்னா ஆஃப்டர் ஈவினிங்க்கு அப்புறம் நம்ம டின்னர் முடிச்சுட்டு தான் அப்போ நம்ம வளர்த்துற டாக்ஸ் அதுக்கெல்லாம் கொஞ்சம் அது ரொம்ப டயர்டாயிரும் பட் இது பார்த்தீங்கன்னா நம்ம டயர்டாகிற டைம்ல அது பிரிஸ்க் ஆயிரும் ஸோ அதை பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும் ஸோ அதுக்கு அதான மெயின் ரீசன் அதனால தான் நான் இந்த ஹாம்ஸ்டர் வாங்கி வச்சுருக்கேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே வந்து நான் ஃபிஷ் வச்சுருக்கேன் டாக் வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஹாம்ஸ்டரை தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்ப்பாங்க என்ன இப்படி இருக்குது எலி அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க பரணியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க இந்த ஹாம்ஸ்டர் பற்றி ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் இல்லை வந்துச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் இதுக்கு வந்து ஆக்டிவிட்டி டாய்ஸ் நிறைய போட சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து இங்கே ஷாப்ஸ்லாம் கிடைக்கிறது இல்லை ஏன்னா பெருசாக ஹாம்ஸ்டர் யாருமே நம்ம ஊரில் வளர்த்துற மாதிரி தெரில ஸோ நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் டாய்ஸ் கொஞ்சம் ஃப்யூச்சரில் நான் வந்து அந்த மாதிரி டாய் செட்டப்பெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது பார்க்குறதுக்கே ஹாம்ஸ்டர்ஸுக்கு டாய்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக என்னடா நம்ம கேஜ் கிளீனா இருக்கேன்னு பாக்குது ஆமா பானைக்குள்ளாம் போய் வருது ஆக்சுவலா ஹாம்ஸ்டர்ஸ் என்ன பாக்குதுன்னா என்னடா திடீர்னு நம்ம கேஜ் ரொம்ப கிளீனா இருக்கு அப்படின்னு பாக்குது பாருங்க எப்படி ஸ்மெல் பண்ணி பாக்குது ஒவ்வொரு பிளேஸையும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அதுக்கு அதோட ஸ்மெல்லிங் சென்ஸ்னாலதான் வந்து அது எல்லாத்தையுமே வந்து அது கண்டுபிடிக்கும் ஸோ இப்போ நம்ம கிளீன் பண்ணிக்கிறனால ஒரு ரவுண்டு ஃபுல்லா அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டே இருக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே தொட்டு பார்க்கலாம் நீ அதை நசுக்கி விட்டுருவ அதனால நீ தொடாத எஸ் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது வந்து சிரியன் ஹாம்ஸ்டர்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவில் எனக்கு எந்த ஹாம்ஸ்டர்னு தெரில யாருக்காச்சும் தெரிஞ்சா சொல்லுங்கன்னு போட்டிருந்தேன் அது வந்து சிரியன் ஹாம்ஸ்டர் ஆமாம் இது ஸோ தேங்க்ஸ் ஃபார் த பர்சன் இந்த மாதிரி சொன்னதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹாம்ஸ்டர் வந்து முக்கால்வாசி அதோட டைமை வந்து இந்த வீலில் தான் ஸ்பெண்ட் பண்ணுது ஸோ நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா வீல் கொஞ்சம் பெருசாக வாங்கி வைக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன் சம்டைம்ஸ் ரெண்டுமே அதுக்கு தகராறு பண்ணிக்குது அந்த ஒரு வீலுக்கு ஸோ பெருசாக நான் வந்து நெக்ஸ்ட்டு நான் அதை வந்து செட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் பெரிய வீலாக அதுக்கு செட் பண்ணிட்டு இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஷிவ் பீடியாங்கிற நேமை வந்து லேர்ன் டு கோன்னு நாங்கள் மாற்றிட்டோம் அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது எதுக்காக நான் மாற்றினேங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் ஷிவ் பீடியாங்கிறத நிறைய பேர் வந்து அது டிவோஷனல் சேனல்ங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க ஸோ எனக்கு கொஞ்சம் பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஷிவ் பீடியான்னு வச்சுட்டு நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் சமைச்சு போடுறீங்க டேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ நான் அதனால் யோசித்தேன் பட் அது இஷ்யூ கிடையாது நான் அவங்கக்கிட்ட வந்து ரிப்ளை பண்ணிடலாம் இல்லை இது என்னோடய சன்னோட நேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தனை பேர்த்துக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டுருக்கணும் ஸோ நானே யோசித்தேன் சரி ஓகே நம்ம ஒரு பொதுவாக நம்ம ஒரு நேம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி தான் லேர்ன் டு கோன்னு நான் மாற்றிட்டேன் ஸோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஏன் நான் வந்து இந்த மாதிரி லேர்ன் டு கோ அப்படின்னு வச்சேன்னா நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுதான் நான் வந்து பெச்சு தான் நான் என்னோடய சேனலில் போடுவேன் அப்படிங்கிறது கிடையாது நான் சமைக்கிறது தான் போடுவேன் நான் எனக்கு என்ன தோணுதோ என்னோடய டே டு டே லைஃப்பில் எனக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சா நான் வந்து கண்டிப்பாக அதில் அப்லோட் பண்ணுவேன் அது வந்து பெட்ஸாக இருக்கட்டும் ஃபுட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து நான் ஷாப்பிங் பண்ணுறதா இருக்கட்டும் அப்புறம் எல்லாமே நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ பொதுவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் லேர்ன் டு கோன்னு மாற்றிருக்கேன் நான் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்